வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் விஜயராம். கொரோனா பேரிடர் கொடுத்த நெருக்கடியில் ஆஸ்திரேலிய அரசு ஒரு புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த சட்டத்தால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், ஊதியங்கள் குறைக்கப்படும், அனைத்து அதிகாரங்களும் முதலாளிகளின் கைகளுக்கு சென்றுவிடும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஃபேர் ஒர்க் ஆணையத்தை அதன் சட்டங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கும். இந்த சட்டமாற்றத்தால் தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களின் ஊதியங்கள் குறைக்கப்படும் என்றும், இந்த மாற்றம் மிகவும் ஆபத்தானது மற்றும் தீவிரமானது என்றும் ஆஸ்திரேலிய வர்த்தக சங்கத்தின் செயலாளர் சாலி மெக்மனஸ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஒர்க் சாய்ஸ் என்ற பெயரில் இயற்றப்பட்ட சட்டம் தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைக்க உதவியது என்றும், அதுபோலவே இந்த சட்டமும் இப்பொழுது இயற்றப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாத இறுதியில் நடைபெறும் பாக்ஸிங் டே டெஸ்ட் தொடரை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் ஒன்று கூடுவார்கள். ஆனால் இந்த வருடம் கொரோனா பேரிடர் காரணமாக மிக குறைந்த பார்வையாளர்களே அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இப்போது நடைபெற்று வரும் இந்திய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் தொடரை கண்டுகளிக்க கூட வெறும் 25,000 பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், 1,00,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் வெறும் 25% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுடனும் மெல்பர்ன் கிரிக்கெட் ஆணையத்துடனும் பாக்ஸிங் டே டெஸ்ட் தொடரை காண அதிக ரசிகர்களை அனுமதிப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக விளையாட்டு மந்திரி மார்டின் மக்குலா தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் தலைமை சுகாதார அதிகாரி அனுமதித்தால் மட்டுமே பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும், ஜனவரி மாதத்தில் 50,000 பார்வையாளர்களை அனுமதிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்திய ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரை காண டிக்கெட் முன்பதிவு தொடங்கிவிட்டது என்றும், பார்வையாளர்களின் எண்ணிக்கையில் எந்தவித மாற்றமும் நிகழ்த்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 101 பில்லியன் டாலர் ஜாப்கீப்பர் திட்டத்தில் 120 மில்லியன் டாலர் அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக ஆஸ்திரேலிய வரிவிதிப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. தகுதியில்லாத பல பேர் ஜாப்கீப்பர் திட்டத்தில் விண்ணப்பித்து மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 19 பேரிடம் குற்றவியல் விசாரணைகளும், 24 பேரிடம் மோசடி செய்ததற்கான அபராதங்களும் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆஸ்திரேலிய தேசிய தணிக்கை அலுவலகம் 101 பில்லியன் டாலர் திட்டத்தை தணிக்கை செய்ய பரிசீலித்து வருகிறது. பெரும்பாலான வணிகங்களும் ஊழியர்களும் முறையாக விண்ணப்பித்து உள்ளார்கள் என்றும், சில குறிப்பிட்ட குறைந்த எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் மற்றும் ஊழியர்களே மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும், அவர்களை நாங்கள் அடையாளம் கண்டுபிடித்து விட்டோம் என்றும் ஆஸ்திரேலிய வரிவிதிப்பு அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குவாண்டஸ் நிறுவனம் 2,000 அதிகமான வேலைகளை அவுட்சோர்ஸ் செய்வதை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவர் மௌரிஸ் பிளாக்வர்ட் பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இது ஃபேர் ஒர்க் திட்டத்திற்கு எதிரானது என்றும், இதனால் பல தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவுட்சோர்ஸ் செய்வதால் சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பேன், பெர்த், அடிலைட், டாவின், கெய்ன்ஸ், டவுன்ஸ்வில், ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் மற்றும் கான்பரா உள்ளிட்ட விமான நிலையங்களில் பேகேஜ் கையாளுபவர்கள், ராம்ப் தொழிலாளர்கள் மற்றும் கேபின் கிளீனர்கள் வேலையிழக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது. இது பற்றி கருத்து தெரிவித்த குவாண்டஸ் நிறுவனம், நாங்கள் சட்டத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்றும், கொரோனா நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும், 2020 நிதி ஆண்டில் 4 பில்லியன் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளதாகவும், வரும் நிதியாண்டில் 11 பில்லியன் வருவாய் இழக்க வாய்ப்புள்ளதாகவும், செலவினங்களை குறைக்கவே அவுட்சோர்ஸ் செய்வதாகவும் குவாண்டஸ் தலைமை நிர்வாகி ஆலன் ஜாய்ஸ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஜெட்ஸ்டார் 400 வேலைகளை அவுட்சோர்ஸ் செய்துள்ளது. இப்பொழுது குவாண்டஸும் 2,000 அதிகமான வேலைகளை அவுட்சோர்ஸ் செய்ய முடிவு செய்திருப்பது ஆஸ்திரேலியாவில் பல நிறுவனங்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட முன் உதாரணமாக அமையும் என்று மௌரிஸ் பிளாக்வர்ன் கூறியுள்ளார். சைனா ஆஸ்திரேலியா வர்த்தக போரில் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணம் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்றும், இந்த வர்த்தக போர் தேசிய அளவில் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நியூ சவுத் வேல்ஸ் மாகாண முதல்வர் கிளாடிஸ் பிரிஜிக்லியாம் தெரிவித்துள்ளார். இதை யுடிஎஸ்சியில் உள்ள ஆஸ்திரேலியா சீனா உறவுகள் நிறுவனத்தின் இயக்குநர் ஜேம்ஸ் லாரன்சன் ஆமோதித்துள்ளார். மேலும் மேற்கு ஆஸ்திரேலியாவுடன் ஒப்பிடுகையில் நியூ சவுத் வேல்ஸ் பாதிப்பு குறைவுதான் என்றும்,
மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 20% மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் NSW ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு சந்தையை உள்ளடக்கியுள்ளது என்றும் ஜேம்ஸ் லாரன்சன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த வர்த்தக போரால் சர்வதேச மாணவர்கள் வருகை எண்ணிக்கையில் நியூ சவுத் வேல்ஸ் பாதிப்படைய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடருக்கு முன்பு நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் சீன மாணவர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. லேபர் கட்சியின் துணைத் தலைவர் ரிச்சர்ட் மால்ஸ், முன்னாள் லிபரல் பிரதம மந்திரி டோனி அபாட் மற்றும் முன்னாள் லிபரல் வெளியுறவு மந்திரி அலெக்சாண்டர் டவுனர் ஆகியோர் அடிக்கடி ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்புவது பற்றிய கேள்வி ஒன்றை திங்களன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஸ்காட் மாரிசன், முன்னாள் பிரதமர் கெவின் ரட் கூடத்தான் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறார், அதை பற்றி ஏன் யாரும் கேள்வி கேட்கவில்லை என்று பதிலளித்தார். அதன்பின் கெவின் ரட் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யவில்லை என்ற தகவலை அறிந்து தவறான செய்தியை கூறியதற்காக பாராளுமன்றத்தில் ஸ்காட் மாரிசன் மன்னிப்பு கூறினார். ஆனால் இதை கண்டித்து முன்னாள் பிரதமர் கெவின் ரட் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்றும், அவரது அரசு திறம்பட செயல்படவில்லை என்றும், வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் ஆஸ்திரேலியர்களை கிறிஸ்துமஸ் தினத்திற்குள் மீட்டெடுப்போம் என்று கொடுத்த உறுதிமொழியை அவர் காப்பாற்ற தவறிவிட்டார். 30,000 முதல் 40,000 ஆஸ்திரேலியர்கள் வெளிநாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளனர் என்றும், இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அவர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை காண முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதற்கு ஸ்காட் மாரிசன் அரசாங்கமே காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை டோக்கியோவில் இருந்து சிட்னி வந்து தங்கும் விடுதி தனிமைப்படுத்துதலை தவிர்க்க ஜெர்மன் மொழியில் பேசி தப்பித்துச் சென்ற அம்மா மகன் ஜோடி போல் இன்னொருவரும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டுள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. ஆனால் இது ஜூலை மாதத்தில் நடந்ததாகவும் இப்போதுதான் அது தெரிய வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜூலை மாதத்தில் அந்த நபர் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிட்னிக்கு வந்தவர். கட்டாய தனிமைப்படுத்துதலுக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக மெல்பர்ன் உள்நாட்டு விமானத்தில் பயணம் செய்துள்ளார். பின் அந்த நபரை விக்டோரியாவின் சுகாதார மற்றும் மனித சேவை ஊழியர்கள் கண்டறிந்து மெல்பர்னில் தங்கும் விடுதியில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தியுள்ளார்கள். நியூ சவுத் வேல்ஸ் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும், தனிமைப்படுத்துதல் முறையில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் விக்டோரிய அரசு கூறியுள்ளது. உலகச் செய்திகள். ரஷ்யா தான் தயாரித்துள்ள முதல் கொரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக்கை இந்த வாரம் முதல் கட்டமாக மருத்துவ ஊழியர்கள், சமூக பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு போடப்படும் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மதுபானம் அருந்துவது கொரோனா தடுப்பு மருந்தை பாதிக்கும் என்பதால் தடுப்பூசி போடுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பும், தடுப்பூசி போட்ட 42 நாட்கள் வரையிலும் மதுபானம் அருந்தக்கூடாது என்று ரஷ்ய பொது சுகாதார கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது. தடுப்பூசி போட்ட பிறகு உடம்பில் எதிர்ப்பு சக்தி உருவாவதை மதுபானம் பாதிக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலம் வரை மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று பொருளாதார அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. எந்த நேரத்திலும் சீனா தாய்வான் மீது தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படும் நிலையில், ட்ரம்ப் நிர்வாகம் தாய்வானுக்கு மற்றொரு ஆயுத தொகுப்பு விற்பனையை அறிவித்து உள்ளது. இது இந்த ஆண்டு 6வது ஆயுத தொகுப்பு விற்பனை ஆகும். அமெரிக்க அரசாங்கத்தால் தைவானுக்கு ஆயுதங்கள் விற்பனை இந்த ஆண்டு $5 பில்லியன் தாண்டியுள்ளது. தைவானுக்கு அமெரிக்க அரசாங்கம் தற்போது மேற்கொண்ட புதிய ஆயுத விற்பனை $280 மில்லியன் மதிப்புடையது. இதைத் தொடர்ந்து தைவானை கைப்பற்றுவதற்கான அமெரிக்க நடவடிக்கைக்கு எதிராக தேவையான மற்றும் நியாயமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சீனா எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 4 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் போட்டி தொடர் நடைபெற உள்ளது. இதில் முதலாவது டெஸ்ட் போட்டி அடிலைடில் வருகிற 17ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கிடையில் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஃபீல்டிங் செய்கையில் பந்தை விழுந்து தடுத்த போது ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் டேவிட் வார்னர் இடுப்பு பகுதியில் காயம் அடைந்து வெளியேறினார். அவரது காயம் குணமடையாததால் எஞ்சிய கடைசி 1 நாள் போட்டி மற்றும் 20 ஓவர் போட்டி தொடரில் இருந்து விலகினார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் டேவிட் வார்னர் அடுத்து வரும் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இருந்து விலகியிருப்பதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது வார்னர் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.
11 அணிகள் பங்கேற்றுள்ள 7வது இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து போட்டி கோவாவில் நடந்து வருகிறது. இதில் இன்று நடைபெறும் 22வது லீக் ஆட்டத்தில் இரண்டு முறை சாம்பியனான சென்னையின் FC அணி மும்பை சிட்டி FC-யை சந்திக்கிறது. சென்னை அணி முதல் ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூரை வீழ்த்தியது. அடுத்த ஆட்டத்தில் கேரளா அணியுடன் டிராவும் பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் தோல்வியும் கண்டது. இதனால் இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். மும்பை அணியை பொறுத்தமட்டில் 4 ஆட்டத்தில் 3 வெற்றி 1 தோல்வியுடன் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.